வெல்கம் டு மை சேனல் நவமணிஸ் விலாக். இன்றைக்கி பார்க்குற ரெசிபி வந்து வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் உரித்து வச்சுருக்கிறேன். தக்காளி, மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு மூணு பந்து தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து வெண்டைக்காயை போட்டு முதல்ல வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடையில் வெண்டைக்காயை போட்டு வதக்கிடுவேன். நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறமா பார்ப்போம். வெண்டைக்காய் வதங்கி வச்சு அதை எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதே கடையில் எண்ணெய் காயிடும். கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம், படகம் போட்டு தருங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. அதை நல்லா வதங்கணும். கொஞ்சம் நாள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ புளிக்காய்ச்சல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்படி இல்லை, குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் போடுற பார்த்துட்டு போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுட்டு ஊற்றிக்கிறது இல்லையே. அப்படியே எடுத்து அதை ஊற்றிக்கலாம். கரைச்சி எடுத்து ஊற்றிக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன். கொதிக்கிடுங்க. கொதிச்ச அப்புறம் வெண்டைக்காய் போட்டுக்கிறேன். கடைசியாக தேங்காய் ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுமா. இப்போ வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சு வெண்டைக்காயை போட்டுக்கிறேன்.
கொஞ்சம் சிம்மில் வைக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். நல்லா இருக்கும், வெண்டைக்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிருக்கேன், கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சோடனே இறக்கிடலாம். தேங்காய் ஊற்றி கொதிச்சு வச்சுக்கலாம். இப்போ இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும். சும்மா சின்ன கட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரம் மாற்றிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. குழம்பெல்லாம் மாற்றி வைக்கணும், ஊற்றியாச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் பொடி குழம்பு கொத்தமல்லி மேலே போட்டுக்கிறேன். ரெடி ஆச்சுங்க குழம்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.